எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி மீல் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி பாத்திரலாம். அதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டை துருவி எடுத்துக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன், அடிகனமான கடாய் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துருக்கேன். இப்போது பட்டை கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிச்சுக்கலாம். பட்டை கிராம்பு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கடுகு தாளிச்சுட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு வதங்கிறதுக்குள்ளே மீல் மேக்கரை கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதித்ததும் ஸ்டவ்வை நிறுத்திடலாம். இந்த மீல் மேக்கரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டிருக்கேன். ஒரு 2 கொதி வந்ததும் நிறுத்திட்டு இதை 2 தண்ணியில் கழுவிடலாம். இந்த கப்பால் 1 கப்பு மீல் மேக்கர் எடுத்து வேக வச்சுருக்கேன். இதை பச்சை தண்ணியில் நல்லா 2 தடவை கழுவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்தால் தான் இதில் உள்ள அந்த ஸ்மெல் மாறும், கிரேவியும் நல்லாயிருக்கும். இந்த மீல் மேக்கர் நமக்கு சோயாபீன்ஸ்லேருந்து கிடைக்கிது. புரதம் அதிக அளவில் இருக்குது, கொழுப்பு குறைவாக இருக்குது, மினரல்ஸ் அதிக அளவில் இருக்குது. இந்த மீல் மேக்கரை வச்சு இப்போ கிரேவி செய்யலாம். எல்லாத்தையுமே நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போது 2 தக்காளியும் 1 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதை வச்சு செய்யலாம் நம்ம இந்த கிரேவியை. இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம். கருவேப்பிலை சேர்த்து வெங்காயமும் சேர்த்துட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் பச்சை மிளகாய் 2 சேர்த்து வதக்கிட்டேன். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வர மிளகாய் அப்படி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாயும் வர மிளகாய் அப்படியே இருக்குது. நீங்கள் எது குறைவாக வேணும் கூட வேணுங்கிறத நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்துட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக விடலாம். உப்பு சேர்த்துருவோம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விடுவோம். நல்லா தக்காளி மசிஞ்சு ஒன்று சேர்ந்ததும் இந்த மீல் மேக்கரை சேர்த்துடலாம். தக்காளி மசிஞ்சிருச்சு, நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. மீல் மேக்கர் சேர்த்து கலந்து விட்டுருவோம். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். இது தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். 5-6 கீத்து தேங்காயும் 7-8 முந்திரி பருப்பும் கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். நைஸாக அரைச்சி இந்த கிரேவியில் சேர்த்துருவோம். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன். இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம். 2-3 கொதி வந்ததும் கொத்தமல்லி தழையை தூவி இதை இறக்கிடுவோம். இந்த சுவையான மீல் மேக்கர் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே இதை நாம் சேர்த்து சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.